டேய், நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பியிருக்கேன், உடனே அங்கே வந்துரு. அது இல்லைடா, உடனே வா. என்ன ஹரி? ஆ, அங்கே என்ன சமாச்சாரம்? சரி சொல்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அங்கே ஒளிஞ்சிக்கிறீங்களா? என்னாச்சு? அட சொல்கிறேங்க, அங்கே போய் ஒளிஞ்சிக்கோங்க. வா. அவனுக்கு இது தேவைதான். ஆயிட்டீங்களா? நான் இவ்வளோ லவ் பண்ணுறதுக்காக சில பொய்யெலாம் சொன்னேன், ஆனால் நான் உண்மையிலே இவ்வளோ லவ் பண்ணுறேன்டா. உண்மையாவா? அப்படின்னா அந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நிறுத்திடலாம். ஆ சரி, அப்போ நாங்கள் கிளம்புறோம், லேட் ஆயிடுச்சு. ஆ, போயிட்டு வாங்க. வீடியோ கால்ல வரேன். ஆ, ஓகே. டாடா. ஆ, ஒரு நிமிஷம். டே ஃப்ராடு, இந்த எஃபி வாட்ஸ் அக்கௌண்ட் எனக்கும் இருக்கு. ஆ, போடா கல்யாணம் நினைப்பாட்டவனே. உள்ள நடுவில் நீ எதுக்கு இப்போ அவள்கிட்ட எல்லாத்தையும் ஆடா? இப்போ உனக்கு என்னடா, சந்தோஷமா தானே இருக்க? டாடா. நாளைக்கு தான் அவன் நிச்சயதார்த்தம். ஆனா பாஸ்போர்ட் வேலையா வியோ ஆபீஸ் வரைக்கும் போகணும். ஏய் மச்சான், ஏன்டா அப்படி பண்ற? நீ இல்லாம நாங்கடா. ஒரு பாஸ்போர்ட், உன் பாஸ்போர்ட்ல சரியா வாதுடா, நீ இங்கே இருக்க வேண்டிய. இப்ப ஊருக்கு முன்னாடி எனக்கு ரெண்டு அப்பாவா, அப்படியே இருக்கட்டுமா? அது வேண்டாம், நீ போய் சரி பண்ணு, இத நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துப்பீங்களோ? இவன் விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அப்பா, தாத்தாவை கூப்பிட வேணாமா? ஃப்ரெண்டு கூட கடையில் தானே இருக்காரு. அது கிடையாது, நம்ம கூட வரதை பற்றி சொன்னேன். ஏ, அதெல்லாம் ஓல்டு ஜென்ரேஷன் தானே, இதெல்லாம் நம்ம டீல் பண்ணால் தான் சரியாக வரும். ஆனால் ஒரு ஃபைட்டுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னது ஃபைட்டா? அதனால் அவனையும் கூட்டிகிட்டு போகலாம். யாரு? வாசு. ஒரே வெட்டு, ரெண்டு பீஸு. பிளாமவுண்டின் ஜோசப்புடைய, சாராவுடைய பொண்ணுமாகிய சோஃபியே தன்னுடைய மனைவியா ஏத்துக்க சம்மதமா? சம்மதம். தோப்பில் ஜேம்ஸும் மரியம்மாவின் மகனுமாகிய அலெக்ஸை உன் கணவனாக ஏற்றுக்கொள்ள சம்மதமா? சம்மதம் இல்ல, சம்மதம் இல்ல, சோஃபிக்கு சம்மதம் இல்ல. இது ஜோமோன், சோஃபிக்கு இவரை தான் பிடிக்கும். அப்படித்தானே சோஃபி? இது ஒரு புனிதமான இடம், இங்க வச்சு இப்படி ஒரு சீன் வேணுமா? பெருசுங்க பேசும்போது சிறுசுங்க ஓரமா நிக்கணும். தள்ளுறா. மிச்ச விஷயத்தை இவங்க வீட்டில் இருந்து பெரியவங்க வந்து பேசுவாங்க. அப்போ சரிதானே, போலாமா? நீங்கள் அடுத்த வாரம் வாங்க. நான் சொல்கிறேனே, நீங்கள் பயப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். சார் வணக்கம். அப்பா அம்மா பொண்டாட்டி, கல்யாணம், பிறப்பு, இறப்பு, மாத்துறதுக்கும் திருத்துறதுக்கும், ப்ரோஸுக்கும். ஓ வேண்டாம், நான் சாரியாக பார்த்துக்கிறேன். இருங்க சார், அங்கே போனால் எதுவும் நடக்காது, காசு செலவு பண்ண தான் நடக்கும். இல்லைன்னா முதல்ல என்குயரி, அப்புறம் அலையணும், மறுபடியும் என்குயரி. காசு மட்டும் செலவு பண்ணால் என்குயரியும் கிடையாது, அலையவும் தேவையில்லை. கண்டிப்பாக உங்கள் உதவி எனக்கு தேவைப்படும் போலியே. ஹலோ, என்னப்பா ஆச்சு உங்களுக்கு? அட, என்ன நடந்துச்சு சொல்லுங்கடா. டேய், அது
விடமாட்டானுங்க. ஒரு ஃபைட்டு வேணாம்னு நினைச்சா இவனுங்க விடமாட்டானுங்க. இவனுங்களுக்கு பாசு வீட்டில் உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் வந்தியா? வாசு இதுதாண்டா நடந்துச்சு. அப்ப நீங்க கூட்டிட்டு வந்த ரவுடிக்கு என்னாச்சு? வாசு நான் இங்கதான் இருக்கேன். சிஸ்டர், அப்பாவை கூட்டிட்டு போறேன். அப்பா மேல கை வச்சவன நான் ஒரு வழி பண்ண போறேன். வாங்கப்பா. ஆமா, என் பேமெண்ட் டிஸ்சார்ஜ் ஆயிட்டு அப்புறம் வீட்டுக்கு வா.